ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷாஸ்ரீ. என்னை உன்னுள் கண்டெடுத்தேன் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். அன்று முழுவதுமே இருவரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குறை கூறி கொள்ளாமல் வேலை செய்தனர். ஆதர்ஷ் அக்ஷராவிற்கு தெரியாமல் அவளிடம் வம்பு செய்தவனை கண்டுபிடித்து புரட்டி எடுத்து மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டான். ஏன் அத்தனை கோபம், ஏன் அத்தனை வேகம் என்ற கேள்விக்கு அவனுக்குமே விடையில்லை. சிறிது வாரங்களில் ஊட்டியின் பிரத்யேக மலர் கண்காட்சி நடக்கவிருப்பதால் அது குறித்த வேலைகளும் அதிகமாகவே இருந்தது. அன்று மாலை ஜெயேந்திரனின் வீட்டுக்கு சென்று குழந்தையை கூட்டிக்கொண்டு வீடு திரும்ப அக்ஷரா சஞ்சீவிடம் பேசிக்கொண்டே வர அவனும் அவளுடன் இப்போதெல்லாம் நன்கு ஒட்டி கொள்ள ஆதர்ஷ்க்கு அதை தடுக்கும் எண்ணம் இல்லாமல் அவனை சில நேரங்களில் அவனறியாமல் இதை ரசிக்கவும் தொடங்கிவிட்டான். இருப்பினும் அவன் கடந்து வந்த பாதை, அவனுக்கு நேர்ந்த அனுபவம் அக்ஷராவை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடுத்தது. அவனும் அதற்காக பெரிதாக கவலை கொள்ளவில்லை. இந்த விஷயத்தில் பிரச்சனையில்லை என ஒவ்வொன்றாக நெருங்கிக் கொண்டிருந்தான் மனதளவில். இரு தினங்களில் அக்ஷராவின் தோழி பிரியா வருவதாக கூறியிருக்க ஆதர்ஷின் நண்பன் வாசுவும் வர இருப்பதாக திடீரென ஒரு நாள் முன்பே முடிவாக அன்று ஆஃபீஸில் அக்ஷரா பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருந்தாள். அவளிடம் வந்த விக்னேஷ், என்ன அக்ஷரா இன்னைக்கு என்ன இவ்வளோ அவசரமாக கிளம்புற? என் ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வரா, அதனால சீக்கிரம் முடிச்சுட்டு போகலாம்னு தான் என்று பட்டும் படாமல் பதிலை கூறினாள். ஓ, ஆதர்ஷார்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டியா? உனக்குன்னு சொல்லியும் அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரா என்ன என்று ஒரு மாதிரி கேட்க இவளும் புருவம் சுருக்கி, புரியல, அதுன்னு உனக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாரான்னு அழுத்தமாக ஒரு கேள்வி, நானா மட்டும் என்ன என்று அவள் தெளிவாக வினவ விக்னேஷ் சிரித்து கொண்டே, என்ன அக்ஷரா தெரியாத மாதிரி கேள்வி கேட்குற? சாருக்கு உன்னை எப்போவுமே சுத்தமாக பிடிக்காது, எதுனாலும் திட்டிக்கிட்டே குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருப்பார். அப்படி இருக்க நீ பெர்மிஷன் கேட்டால் உடனே உனக்கு தூக்கி கொடுத்துடுவாரா? அது மட்டும் என்ன நிச்சயம், நீ பாட்டுக்கு பேக் பண்ணி வச்சுட்டு கடைசியில் பெர்மிஷன் கிடையாதுன்னு அவர் உன்னை ஏமாத்திட்டு போகிறாரு. உன் ட்ராவல் டைம் கூட ரொம்ப ஜாலியாக இருந்துடக்கூடாதுன்னு தான் கூடவே கூட்டிகிட்டு வராரு. அதுலேயே உனக்கு தெரிய வேண்டாம், ஒரு வேளை கூட போகவே இல்லைன்னு நீ பொய் சொல்ல போறியா என்று அவன் எதையோ எண்ணிக்கொண்டு கேட்க அவள் மெலிதாக புன்னகைத்தபடியே, கண்டிப்பாக நான் சார் கூட தான் டெய்லியும் வரேன் போகிறேன். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி ஒர்க்கில் என்னை டார்ச்சர் பண்ணுறதுக்கு இல்லை, பொதுவாக பண்ணுற வேலையில் அவர் ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. அது எப்படி தப்பாகும்? நான் அதிலிருந்து நிறையா கற்றுக்க தான் வேணும். அதுவும் இல்லாமல் நான் தப்பு பண்ணாதானே பயப்படணும். இப்போ எனக்கு என்ன பயம்? அதோட சார் இன்னைக்கு கண்டிப்பாக எனக்கு பெர்மிஷன் தந்துடுவார் என்று அழுத்தமாக கூறினாள். ஓ, அந்தளவுக்கா? சரி, என்ன பெட் வச்சுக்கலாமா? அவர் உனக்கு பெர்மிஷன் தரமாட்டாருன்னு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீ திட்டு வாங்க தான் போகிறேன். கண்டிப்பாக இல்லை, பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன். சார் இன்னைக்கு என்ன திட்டவே மாட்டார், நீ தான் பெட்டில் தோற்று போயிடுவ. பாவம், நான் சொல்கிறது செய்கிறதுக்கு ரெடியாக இருங்க மிஸ்டர் விக்னேஷ் என அவள் கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். ஆதர்ஷிடம் வேலைகளை பற்றி அனைத்தும் கூறி முடித்த பின் ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வரா, அழைக்க செல்ல வேண்டும் என்று அவனிடம் அனுமதி கேட்க அவனும் சரி என்றான். தேங்க்ஸ் சார், எனக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி பெர்மிஷன் கொடுத்துருவீங்கன்னு. ஆதர்ஷ் புருவம் உயர்த்தி, எப்படி என்று கேட்க, அது சீக்ரெட் என்று கூறிக்கொண்டே அவள் அறையை விட்டு வெளியேறிவிட்டாள். இவனும் மெளிதாக சிரித்து கொண்டே வேலையை தொடர்ந்தான். வெளியே சென்று கூற, அதோடு இனிமே என்கிட்ட நீ தேவையில்லாமல் வம்பு வச்சுக்காதீங்க மிஸ்டர் விக்னேஷ், உங்களுக்கு தான் அது நல்லதில்ல, பல்பாக வாங்கணும். பாவம், இதோட எத்தனாவது தடவை, கணக்கு வச்சுக்கவே முடியாதுல்ல, ஸோ சேட் என அவள் வருத்தம் தெரிவித்து கொண்டு அவனை சிறிது வெறிப்பேற்றிவிட்டு நகர விக்னேஷும் இதை கேட்டு கடுப்பாகி விட்டான். அக்ஷரா அங்கிருந்து கிளம்பியதும் ஆதர்ஷிடம் வந்தவன், சார் நீங்கள் இப்படின்னு நான் நினைக்கவே இல்லை சார், எப்படி சார் அவளுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம் என்று கத்தினான். ஆதர்ஷ் இதை கேட்டு கொதிநிலைக்கே சென்று விட்டான். ஷட் அப் விக்னேஷ், என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில், சாதாரணமாக ஒர்க்கர்ஸ் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம்னு பேசினா நீ சொல்கிறதுக்கெல்லாம் நான் தலையாட்டுவேன்னு நினச்சிட்ருக்கியா? இங்கே நீ எம்டியா இல்லை நான் எம்டியா? என்கிட்ட ஓவர அட்வான்டேஜ் எடுத்துக்க நினச்ச நீ இங்கே இருக்கணுமா வேணாமான்னு நான் யோசிக்க வேண்டியது வரும்.
அண்ட் இனிமேல் அக்ஷராவை மரியாதை இல்லாமல் பேசினா நடக்கிறதே வேற. நாளைக்கு என்ன பற்றியும் அப்போ இப்படி தான் வெளியில் பேசுவல்ல என்று அவன் எகிர, ஐயோ சார், நான் உங்களை போய் அப்படிலாம் ஸ்டாப் இட். அப்போ அக்ஷரா பற்றி மட்டும் மரியாதை இல்லாமல் பேசலாமா? சி, என் கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சக மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கணும். உன்னால் எனக்கு லட்சக்கணக்கில் லாபம் வந்தாலும் உன் பழக்க வழக்கம் சரியில்லைனா தூக்கி வெளியில் விசிட்டு போயிட்டே இருப்பேன், மைண்ட் இட் என ஆதர்ஷ் உருமை விக்னேஷும் சில நிமிடம் ஆடி போய் விட்டான். பின் சுதாரித்து கொண்ட விக்னேஷ், சார் சாரி சார், நான் உங்களை கேள்வி கேட்குறதுக்காக அப்படி கேட்கல சார். நீங்கள் ஒர்க்கர்ஸ்க்காகனு தான் எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிறீங்க, ஆனால் அவள் உங்கள் பேரை என முடிக்கும் முன் ஆதர்ஷ் முறைக்க, சாரி சார், அவங்க உங்கள் பேரை கெடுத்து விடுற மாதிரி சொல்லி வைக்கிறாங்க, அதனால தான் சார் ஒரு ஆதங்கத்தில் நான் அப்படி படன்னு கேட்டுட்டேன் என்றவன், அக்ஷரா சொன்னாங்க சார், நீங்கள் தான் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வரீங்களா, அப்போவும் வேலை விஷயமா எதுவுமே பேசுகிறதெல்லாம் இல்லை, உங்ககிட்ட அவங்களுக்கு பயம் இல்லை, எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் அவங்க என்ன சொன்னாலும் செய்வீங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக இப்போது நான் சீக்கிரம் கிளம்ப பெர்மிஷன் வாங்க போகிறேன், கண்டிப்பாக என்னை எதுவும் சொல்லாமல் அவர் அனுப்பி வச்சுருவாருன்னு பெட் கட்டிட்டு சொல்லிட்டு போனாங்க சார். அதே மாதிரி வெளியில் வந்து நீங்கள் எதுவும் கேட்காம ஓகே சொல்லிட்டீங்கன்னு வேற சொல்லி காட்டிட்டு போகிறாங்க. உங்கள் பேர் கெடாமல் பார்த்துக்கோங்க சார். எல்லா பொண்ணுங்களையும் நான் குறை சொல்லலை, அதோட எல்லா பொண்ணுங்களையும் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, உங்களுக்கு தெரியாதது இல்லை, பார்த்துக்கோங்க சார். அண்ட் சாரி ஒன் செகண்ட் சார் என கூறிவிட்டு அவன் ஆழ்மன எண்ணத்தை மீண்டும் கிளறி விட்டுவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் விக்னேஷ். ஆதர்ஷ்க்கு இதை அப்படியே விடவும் மனமில்லை. அக்ஷரா வேலை விஷயத்தில் சரியாக இருக்கிறாள். பெரிதாக அவனிடம் நேராக வந்து எந்த ஒரு சலுகையும் எடுத்துக்கொள்ளவில்லை தான். ஒருவேளை அப்படி எடுத்துக்காமல் விலகி போய் வர வைக்கணும்னு நினைக்கிறாளா? பெட்கட்டிருக்கான்னு வேற சொல்கிறா, நாங்கள் பேசினது வேற அவங்கிட்ட சொல்லியிருக்கா, என்ன நினச்சி இதை பண்ணியிருப்பா? விக்னேஷுக்கு அக்ஷராவின் மேல் ஒரு கோபம், அது அவனுக்கு கிடைக்க வேண்டிய வேலை இவளுக்கு கிடைத்தது என்பதால் வந்தது. அதனால் அவன் அவ்வாறு இருக்கிறான். மற்றபடி மற்றவரிடம் பிரச்சனையோ வேலையில் குறைகள் என்பதுவோ அவனிடம் இல்லை. அதோடு தன்னிடம் ஒன்றை கூறும்போது பொய்யாக கூறினால் கண்டிப்பாக அவர்கள் கதை முடிந்தது என விக்னேஷுக்கும் நன்றாகவே தெரியும். இன்னும் சொல்ல போனால் விக்னேஷ் நடந்தவற்றை அப்படியே சொல்லி அடுத்தவர்களை மாட்டிவிடும் ரகம் என்பது ஆதர்ஷுக்கு நன்றாக தெரியும். அவன் நல்ல பெயர் எடுத்துக்கொள்ள பார்க்கும் குணம். அதனால் விக்னேஷ் சும்மா சொல்வதற்கும் இல்லை. இதை முதல்ல அக்ஷரா கிட்ட கேட்கணும். அவள் எதுக்கு என்கிட்டயே போகும்போது இன்னைக்கு எனக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்துருவீங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டு போனான் என்று யோசித்தவன் குழப்பத்துடன் அவனும் அங்கிருந்து சென்று விட்டான். விக்னேஷுக்கு இரு நாட்களாக கோபம் குழப்பம். அவனும் தான் அக்ஷரா ஆதர்ஸை பார்த்து கொண்டிருக்கிறானே, இருவரும் ஒற்றுமையாக வேலை செய்ய இவனுக்குத்தான் அக்ஷராவை எப்படி மாட்டிவிடுவது என யோசித்து கொண்டே இருந்தான். இறுதியில் இன்று கிடைத்த வாய்ப்பை நழுவவிடக்கூடாது என முடிவெடுத்து கொண்டான். அவளை குத்தி காட்டி குழப்பிவிட பார்க்க, இருந்தும் அவள் இத்தனை அழுத்தமாக நம்பிக்கையுடன் சொல்வதை பார்த்ததும் அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. அதனாலேயே ஆதர்ஷிடம் அவ்வாறு கூறினான். விக்னேஷ் நடந்தவற்றை அப்படியே கூறவில்லைதான், என்றாலும் அதோடு பொய்யும் கூறவில்லை. அவள் கூறியதை மட்டும் பெரிதுபடுத்தி கூறினான். அது அவளை தவறாக எண்ணும் வகையில் அமைந்துவிட்டது. பிரியாவை வீட்டிற்கு அழைத்து வந்த பின் சிறிது நேரம் அக்ஷராவும் பிரியாவும் பேசிக் கொண்டிருந்தனர். நடந்தவை அனைத்தையும் கேட்ட பிரியா, இருந்தாலும் ரொம்ப டூ மச் டி, உனக்கு அன்னைக்கே பிளான் இருக்குன்னு தெரிஞ்சும் வேலை கொடுத்து உட்கார வச்சு அந்த பொறுக்கிங்கிட்ட இருந்து பிரச்சனை பண்ணி வந்திருக்க வேண்டியதானே போச்சு, எல்லாம் அவனால் தான், அவனுக்கு என்ன பெரிய கொம்பன்னு நினப்பா என்று ஆதர்ஷை பொறிய தொடங்கினாள் பிரியா. அக்ஷராவோ, ஹே என்னடி அவன் இவன்ட்டு விடு, அவர் ஏதோ நினச்சிட்டு குழப்பிருக்காருன்னு நினைக்கிறேன், மற்றபடி கேரக்டரெல்லாம் குறைய சொல்ல முடியாது, என்ன கொஞ்சம் கோபம் அதிகம், அதோட அவர் பிடிச்சதே பிடிவாதம்னு நிற்க வேண்டியது, அதை சரியான விதத்தில் அவருக்கு சொல்லி புரிய வச்சுட்டா போதும், புரிஞ்சுப்பாரு. இதை கேட்ட பிரியாவோ, அது சரி, என்னமோ அவரை பற்றி இவ்வளோ அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கா, என்ன குடும்பம் நடத்த போறியா என்று கேட்க அக்ஷரா முறைத்தாள். பிரியாவும், பின்ன என்னடி
இந்த விக்னேஷ் பையனெல்லாம் உன்னை கலாய்க்கிற அளவுக்கு வச்சிருக்கிறது உங்கள் பாஸ் தானே? அதுக்கு நான் கத்திக்கிட்டு இருக்கேன். இவ என்னடானா அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்கா. நீ என்ன வேணாலும் சொல்லு, நேரில் பார்த்தா சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்காமல் நான் விடமாட்டேன் என்று அவள் புரியத் தொடங்கினாள். அக்ஷராவோ, எனக்கு என்னவோ நான் அவர்கிட்ட கேட்குற கேள்விய அளவுக்கு கூட நீ கேட்க மாட்டேன்னு தோணுது. நீ எல்லாம் இங்கே பேசதாண்டி லாய்க்கு, உங்கள் எல்லாரையும் அவர் ரொம்ப ஈஸியாக சமாளிச்சிடுவார் என்று கூறியதும் பிரியா யோசிப்பது போல பாவனை செய்துவிட்டு, அப்போ சரி, நீ நேரில் என் ஃபோர்ஸை பார்ப்ப, இப்போ போய் எனக்கு சாப்பிட ஏதாவது ரெடி பண்ணு, குயிக் குயிக் போ போ என கூறியதும் அவளை உள்ளே அனுப்பிவிட்டு அனீஷ் ரானேஷ் அனைவரும் வர பேசிக்கொண்டே விளையாடி கொண்டு இருந்தனர். பிரியா குழந்தைகளோடு வெளியே தண்ணீர் தெளித்து விளையாடி கொண்டிருக்க அங்கே வந்த வாசு மீதும் கவனிக்காமல் தண்ணீரை வாரி இறைத்து விட்டாள். வாசு சஞ்சீவிற்கு என பெரிய நாய் பொம்மை ஒன்றை வாங்கி வர அவை முழுவதும் இப்போது நனைந்துவிட கோபம் கொண்ட வாசுவோ, ஹேய் இடியட், அறிவில்ல இப்படி தான் தண்ணியை இறப்பியா, ஆள் வர்றது கூட கணக்கு தெரில என்று கத்தினான். முதலில் தெரியாமல் செய்ததால் மன்னிப்பு கேட்க வாயெடுத்த பிரியாவோ அவன் திட்டவும் கோபம் வர இவளும் விட்டு கொடுக்காமல், ஏன் எனக்கு கண்ணு தெரிலனா என்ன, உங்களுக்கு நல்லா தெரியும்ல, பார்த்து வர வேண்டியது தானே, இல்லை ஓரமாக போகலாம்ல, இன்னமும் இவர் தான் அறிவை முழுசாக ஆர்டர் எடுத்தது மாதிரி பேசிட்டு போகிறார். தண்ணியை இப்படி வேஸ்ட் பண்ணுறே, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உனக்கு என்று வாசு கத்த, ஹடடா ரொம்ப தான் அக்கறை, நல்லா கேட்டுக்கோங்க, இங்கே சுற்றியும் கார்டன் தான் இருக்குது, நாங்கள் மேலே ஊற்றிக்கிட்டு விளாண்டாலும் தண்ணி இதுக்கு தான் போகும், இங்கே இருக்கிற செடிகளுக்கு தான் வரும், அதுவும் குடிக்கிற தண்ணி எதுவும் நாங்கள் யூஸ் பண்ணலப்பா, இங்கே இருக்கிற ஏரி ஃபால்ஸில் இருக்கிற தண்ணி தான், சும்மா அதை யூஸ் பண்ணுற மாதிரி தான், உங்களை மாதிரி சிட்டியில் அழகுக்கு ஸ்விம்மிங் ஃபூல் ஸ்டார் ஹோட்டல்ஸில் டெக்கரேட் பண்ணுறதுக்குன்னு ஃபால்ஸ் மாதிரி மாடல் பண்ணி இன்னும் நிறையா வகையில் யாருக்குமே யூஸ் இல்லாமல் தண்ணியை வேஸ்ட் ஆக்கலை, அங்கெல்லாம் போய் உங்கள் பொறுப்பை காட்டுறீங்களா என்று கடிந்து கொள்ள, என்ன திமுறா, தப்பு பண்ணிட்டோம் மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு மேனஸ் கூட இல்லை, இன்னெல்லாம் இதுதான் உனக்கு தான் சொல்லி கொடுத்தாங்களா என்று பிரியாவை பார்த்து கத்தினான். உங்களுக்கு எப்படி பார்க்குற பொண்ணுங்கக்கிட்ட இப்படி தான் மரியாதை இல்லாமல் பேசணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு திட்டுறதுக்கு பேசாமல் வாங்கி கேட்டுட்டு போக நான் என்ன உங்கள் வீட்டு வேலைக்காரியா? சா, குழந்தைக்காக வாங்கின நாய்பொம்மை இப்படி ஆயிடுச்சு, கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி இருக்கா அவளுக்கு, என்ன ஜென்மமோ என்று முணுமுணுக்க, நான் மனுஷ ஜென்மந்தான், ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதுதானே நினைஞ்சது, அந்த நாய் பொம்மையை தூக்கி போட்டுட்டு நீங்கள் அந்த இடத்துல இருங்க, ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏய் என்னவா நாயின்னு சொல்கிற, என்ன பாத்தியா சொன்னதும் கத்தி ப்ரூவ் பண்ண பார்க்குறீங்க என்று கூறிவிட்டு பிரியா உள்ளே சென்று விட்டாள். வாசுவும் கோபமாக ஆதர்ஷின் வீட்டினுள் சென்று விட்டான். அக்ஷராவிடம் வந்த பிரியாவோ, டி அக்ஷா நீ சொன்னதை விடவே அவன் ரொம்ப திமிரு பிடிச்சவனாக இருக்கான் என அவள் ஆதர்ஷ் தான் வந்தவன் என்று நினைத்து கொண்டு அவளிடம் இஷ்டத்திற்கு கத்த அவளை முதலில் அமைதியாக்கிவிட்டு நடந்தவற்றை விசாரித்தாள் அக்ஷரா. முழுமையாக கேட்ட பின், கண்டிப்பாக அவர் ஆதர்ஷ் இல்லை, வேற யாராவது தான் இருக்கும் என்று அழுத்தமாக கூறினாள் அவள். பிரியாவோ, இல்லடி ஆள் வயசு எல்லாமே பார்க்க நீ சொன்ன மாதிரி தான் இருந்தான், அந்த வீட்டுக்கு தான் போனா, அங்கே வேறு யார் ஜென்ஸ் இருக்க போகிறாங்க சொல்லு. அக்ஷரா யோசித்து, அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வரதான் சிந்து சொன்னான், ஒரு வேளை அவராக தான் இருக்கும் என்று கூறினாள்.